வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. அதாவது, ஒரு நண்பர் எனக்கு எழுதியிருந்தார், அண்ணன் குஷ்புவை பற்றி சொல்லுங்கள், குஷ்புவை பற்றி என்ன கர்மம் என்று சொல்கிறது. அதாவது, குஷ்புன்ற விடயம் உங்களுக்கு உலகம் தெரிஞ்ச உண்மை. அதாவது, இந்த குஷ்பு என்ற ஒரு நடிகர் யாழ்ப்பாணம் வருகிறார்னு சொன்ன உடனே நான் உடனே ஒரு வீடியோ போட்டேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவுக்கு பிறகு நான் பேருந்து ஒன்றும் கதைக்கலை. இப்போ திருப்பி ஒரு சின்ன விடயத்தை மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது, குஷ்பு என்றவர் வந்து எப்படி என்று பார்த்தால், அதாவது ஈழத் தமிழர்களை பார்க்க யாழ்ப்பாணம் வாரான்னு இப்போ ஒரு வீடியோ விட்டுருக்குறா. அதில் சொல்லியிருக்கிறேன், நான் வாரேன், உங்களை பார்க்குறேன், சந்திப்போம் அப்படி பண்ணுற மாதிரி. அதாவது, இதே குஷ்புன்ற வாயால் தான், அதாவது தன்ற சுயநலத்துக்காக அப்போ காங்கிரஸில் இருக்கைகளை சொல்லியிருக்கிறேன், அதாவது ஈழத் தமிழர்கள் ஒரு பயங்கரவாதிகள், விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், அதாவது ரெண்டும் ஒன்று தான். ஈழத் தமிழர்களும் பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளும் பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே ஆக்கள் தான். ஸோ அப்படி கொடுத்த பயங்கரவாதிகளை இவா ஏன் இப்போ பார்க்க வரேன், இது எப்படி நியாயம்? அதாவது, தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாதிச்சு கொண்டு போகக்கூடியவர்களால் இந்த நடிகர்களும் இசையமைப்பாளர்களும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால், புஷ்பு வந்து டிசம்பர் மாதம் வரா, அதுக்கு பிறகு ஜனவரி இசைஞானி இளையராஜா வர, அப்படி பலர் வந்து ஏதோ ஒரு வகையில் யாழ்ப்பாணம் அல்லடி கொழும்பு அந்த உள்ள தமிழர்களை ஒரு வேறு பாதையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதாவது, சுருக்கி சொல்ல போனால் சினிமா பைத்தியமாக்க விரும்புகிறார்கள். அதாவது, சினிமா பைத்தியம் என்றால் எப்படி என்று பார்த்தமாக இருந்தால், இப்போ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஒரு சிலர், தமிழ்நாட்டில் இருக்கிறார்களோ விஜய்ன்ற படத்தை போய் 4 மணிக்கு பார்க்குறதுலேருந்து பைத்தியம் மாதிரி திரிகிற ஆட்கள், அந்த பைத்தியம் மாதிரி எங்களையும் ஆக்க விரும்புகிறார்கள். அதாவது, தமிழ்நாட்டில் அவர்கள் பைத்தியமாக இருந்தால் பரவாயில்லை, ஏன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஈழத்தில் உள்ள தமிழர்கள் ஒருபோதும் அதை ஒரு அனுமதிக்கவும் கூடாது, அதாவது குஷ்புவை வர விடவும் கூடாது. ஏனென்றால், எங்களுக்கு பிரச்சனை கணக்க புத்த சிலையிலிருந்து புத்த பிக்குவிலிருந்து பலராலும் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இன்னும் அதாவது போர் முடிந்தது என்று பேர்றாம்பலி, ஆனால் இன்னும் நாங்கள் போருக்குள்ளான் சிக்கப்பட்டிருக்கிறோன்றது உண்மை. நாங்கள் கட்டாயம் போராடியே ஆகணும். உடனே போராடி ஆகணும்ன்றோட நீங்கள் யோசிக்கக்கூடாது, தோக்கு தூக்கி தான் போராடணும் என்றும். போராட்டம் தோக்கடைய தேவையில்லை, அதாவது துப்பாக்கி இல்லாத போராட்டம் தான் இனி இனி காலங்களில் வெற்றி பெறும். அப்படி ஒரு நிலையில் தான் நாங்கள் போராட வேணும். அப்போ அந்த இதை நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஆகணும். அதாவது, குஷ்பு என்ற நடிகரை அங்கே வரவிடாமல் செய்ய வேணும். சரி, அப்படி குஷ்பு வரத்தான் போராண்டா, அவள் வேணுமெண்டா ஒரு மறு அறிக்க விடட்டும். எப்படி? பயங்கரவாதிகள் இல்லை என்று, அவர்கள் அதாவது இனத்துக்காக போராடினவர்கள் என்று ஒரு மறு அறிக்க விட்டால் பிறகு வேணுமென்றால் திரட்டு குஷ்பு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு அது மட்டும் அவாவே அந்த நாட்டுக்குள்ளே அண்டாமல் விடுறது தான் தமிழராகிய எங்களுக்கு பெருமை. அல்லாட்டி உண்மையாக சொல்லப்போனால் அதை விட ஒரு இடிமை கிடையாது. அதாவது, நாங்கள் கேவலமாக பார்க்கப்படும் ஒரு இனமாக மாறிவிடுவோம். அதாவது, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது, நீங்கள் உடனே யோசிக்கக்கூடாது, நீ மட்டும் உங்கள் இருந்து கொண்டு வீடியோவில் போட்டுக்கொண்டு இருக்கிற, ஆனால் நீ வந்து போராடு. அதாவது, ஒன்று ஒன்று உங்களை சொல்கிறேன், திருப்பி ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்கிறேன். அதாவது, நான் வந்து உங்கள் போராட வேணும் என்று இல்லையாண்டில்லை, ஆனால் இவ்வளோ காலமும் இந்த இலங்கை தமிழர் இலங்கையிலிருந்து அதாவது அடித்து விரட்டப்பட்டாலும் அடி போராட்டத்துக்காக வெளியில் போகப்பட்ட தமிழர்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே. அந்த 10 லட்சம் மக்கள் தான் இவ்வளோ நாளும் இந்த ஈழத்தில் உள்ள மக்களுக்கு பண உதவி செய்தார்கள். அதாவது, ஒன்றில் போராட்டத்துக்கும் சரி, அப்படி இல்லாட்டி உங்களோட சாப்பாட்டுக்கும் சரி, அல்ல அப்படி இல்லாட்டி நீங்கள் கட்டி இருக்கிற வீட்டுக்கும் சரி, அல்லாட்டி நீங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டினதும் சரி, அப்படி பலர் அதை செய்து கொண்டிருந்து இருக்கிறார்கள், இப்போ செய்து கொண்டிருக்கார்கள். ஆனால் என்ன, அதில் ஒரு கொஞ்சம் பேர் இப்போ இறந்துட்டார்கள். இப்போ இல்லை, அந்த பத்து லட்சத்தில் கொஞ்சம் பேர் இல்லை. ஆனால் இப்போ அது 10 லட்சம் சின்ன இடத்துல 20 லட்சமாக வீதம் கூடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் அவர்களுடன் பிள்ளைகள், அந்த அவர்களின் பிள்ளைகள். உதாரணம் சொல்ல போனால், நான் 35 வருட காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட 70லேருந்து 1 லட்சம் யூரோ வரையும் இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டேன். அது ஏதோ ஒரு வகையில், ஒன்றில் எங்கள்கிட்ட சொந்தங்களை கூப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி எங்கள் அங்கே ஒரு வீடை கட்டினாலும் சரி, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டேன் அந்த காசுன்னு வைப்போம். அந்த அதே மாதிரி இந்த 10 லட்சம் மக்களும் உலகம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். உங்கள் பணம் வருக வந்து கொண்டே இருந்தது, அதாவது நீங்கள் நல்லா இருந்தீங்க. ஆனால் இனி என்னுடைய பிள்ளை, இந்த 3 பிள்ளைகளும் வாழ்க்கையில் 5% கூட உங்களுக்கு தரப்போகிறதில்லை. அதாவது, இன்னும் ஒரு 50 வருடத்துக்குள்ளே உங்களுக்கும் எங்களுக்குமான கனெக்ஷன் முடியுது. அதனால் நான் இந்த வயதுக்கு நான் இனி உங்கள் இருந்து போராட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்னால் போராட்டம் இந்த வீடியோவோ அல்லாட்டி ஏதோடால நான் சொல்லிக்கொண்டிருக்க முடியும். அதை மட்டும் அதைத்தான் நான் உங்களையும் ஜெயிச்சு சொல்கிறேன். எதிர்ப்பை காட்டுறதுக்கு கட்டாயம் ஆயுதம் தேவையில்லை. அதாவது, மக்கள் பலமும் பணபலமும் இருந்தால் போதும். அந்த பணபலம் இன்னும் அந்த 10 லட்சம் மக்களும் கொஞ்சம் பேர் இன்னும் இருக்கிற நாங்கள் இங்கே, அவர்கள் தருவார்கள். ஆனால் மக்கள் பலத்தை நீங்கள்லாம் காட்டணும். மறந்துடாதீங்கோ, குஷ்புவை நிராகரிங்கோ, மற்றாக்களை பிரச்சனை இல்லைன்னு பாருங்க. நன்றி, வணக்கம்.